ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வ்ளாக் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயுமே பொங்கலுக்கு வந்து புது பச்சரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த புது பச்சரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு டம்ளர் தான் வந்து நான் இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறேன். அதனால் ஒரு டம்ளர் பச்சரிசியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு, ஒரு தடவை கழுவிட்டு நம்ம ரெண்டாவது தடவை வந்து தண்ணி நிறையா ஊற்றி அதை ஊற வச்சிடணும். ஏன்னா நம்ம அந்த தண்ணியை வச்சு தான் வந்து பொங்க பானையில் ஊற்றணும். ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டவ்வுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்ருக்கேன். எப்பயுமே வந்து நாங்கள் அடுப்பில் தான் வைப்போம். சரி, இந்த முறை வந்து சரி ஸ்டவ்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டவ்வுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் புல்லாறு. மஞ்சள் புல்லாறு வைக்கிறதுக்கு மஞ்சளை வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நல்லா, தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து புல்லார் மாதிரி பிடிச்சி நான் வந்து குங்குமம் வச்சுக்கிறேன். அதை வந்து நம்ம வெத்தலை பாக்கில் வச்சு தான் வந்து வைக்கணும். அதுதான் வந்து ட்ரெடிஷன். ஸோ வெத்தலை பாக்கில் நம்ம செஞ்சு வச்ச மஞ்சள் புல்லாறு வச்சு கூடவே வந்து நான் பூவும் வந்து சாமிக்கு வச்சுட்டேன். இப்போ அதை அப்படியே வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம வச்சுக்கலாம், ஸ்டவ் கிட்ட. அப்புறம் ஸ்டவ்வுக்கு பார்த்திங்கன்னா நான் பூவும் வந்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டவ்வையும் வந்து நான் நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானைக்கு வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் பானையும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானைக்கு வந்து மஞ்சள் கொம்பு வந்து கட்டிக்கலாம். மஞ்சள் வந்து இந்த தடவை எங்களுக்கு பெருசாகவே கிடச்சனால நான் வந்து நல்லா டைட்டாக கட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் வந்து நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்லா களைஞ்சு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணு டம்ளர் வந்து தண்ணி வந்துச்சு. ஸோ அந்த மூணு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நான். ஒரு டம்ளர் பால் கூடவே வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அடுத்து பொங்கல் பானையை நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு பொங்கல் பானையை வந்து இப்போ ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு. இப்போ அடுத்து வந்து பொங்கல் பொங்கி வர நேரம் தான். ஸோ காத்திருப்போம். பொங்கல் சூப்பராக வந்து பொங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அரிசி போடுறா. ஸோ அடுத்து எங்கள் வீட்டுக்காரங்க, அப்புறம் நான். ஸோ எல்லோரும் வந்து அரிசி போட்டு நல்லா தொட்டு கும்பிட்டாச்சு. இப்போ ஸ்லோவாக வச்சு நம்ம வந்து பொங்கல் அரிசியை வந்து நல்லா வேக வைக்கலாம். ஹையில் வச்சா வேகாது, ஸ்லோவாக வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து அப்பப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடியில் செட்டில் ஆயிடும். அதனால் வந்து நல்லா கலத்திட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வெல்லம் போடணும். நான் வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே உரண்ட வெல்லம் போட்டு தான் செய்வேன். இந்த தடவை சரி அச்சு வெல்லம் ட்ரை பண்ணலான்னு அச்சு வெல்லத்தில் ட்ரை பண்ணேன். நான் அச்சு வெல்லம் வந்து மூணு வெல்லம் வந்து மூணு பீஸ் வந்து உடச்சி சேர்த்துக்கிட்டேன். மூணு பீஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்ல செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து நெய் காய்ச்சிருந்தேன். அந்த நெய்யில் வந்து இங்கே ஒரு ஸ்பூன் வந்து பொங்கலில் சேர்த்துட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன்.
அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து உருண்டை வெல்லத்தை விட அச்சு வெல்லம் வந்து டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க. அதனால் நானே வந்து இனிமே வந்து பொங்கல் வந்து அச்சு வெல்லத்தில் தான் நம்ம செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாமி கிட்ட வச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அன்பாக்சிங், பொங்கல் சமயத்தில் ஒரு டீல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த சின்ன மேயர் கடாய் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரீ சீசனில் தான் ஆல்ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன 20 சென்டிமீட்டர் கடாய் தான் இது. சும்மா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூரி செய்யணும் அப்படின்னா வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்யும்போது இந்த கடாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன், ஏன்னா எண்ணெயும் கம்மியாகும் அப்படிங்கிறனால சரின்ட்டு சின்ன கடாய் ஒன்று வேணும்னு வாங்கியிருந்தேன். அதில் தான் வந்து அன்னைக்கு நம்ம நோம்பி சமயத்தில் ஏதாவது நம்ம புதுசாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்றைக்குமே வந்து மறக்காது, ஞாபகமாக இருக்கும். அதனால தான் அன்னைக்கு வந்து அதை நான் இதை யூஸ் பண்ணியிருந்தேன். இதை ஒரே ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து செஞ்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாகவும் வந்துச்சு. அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு, அப்புறம் காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன், அப்புறம் தக்காளி ரசம் வந்து செஞ்சுருந்தேன், அப்புறம் தயிர், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம் வந்து லன்ச்சு சாப்பிட்டோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை வந்து பாப்பாவுக்கு பிடிக்காதனால அவளுக்கு மட்டும் உளுந்து வடை வந்து சுட்டு சாம்பாரோடு வச்சு கொடுத்தேன். அவளுக்கு உளுந்து வடை சாம்பார் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இப்போது எங்களுக்கு பருப்பு வடை செய்கிறக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 1/4 இன்ச் போல் இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ ஊற வச்சு படித்து வச்சுருக்கிற வடைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கொர கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பில, கொத்தமல்லி நல்லா சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு ஓரளவுக்கு ஒரு பால் சைஸ் எடுத்து நம்ம வந்து வடை தட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீயோட ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி வந்து இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பட்டை கிராம்பு பிடிக்கும்னா அரைக்கும் போதே ஒரு 1/4 இன்ச் போல் பட்டையும் கிராம்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தி நெக்ஸ்ட் டே பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் நோம்பி சாட்டியிருந்தாங்க, கோயில் நோம்பி வந்து சாட்டியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். பார்த்திங்கன்னா தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, மாலை இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறமா சாமிக்கு வந்து மலர் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து உதிரி கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லா நிறைவாக இருந்துச்சுங்க. அன்னதானம் சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பர். என்னதான் இருந்தாலும் நமக்கு இந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். எப்பயுமே நாங்களாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த அன்னைக்கு அங்கே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கும் கண்டிப்பாக போயிட்டு தான் வருவோம், ஏன்னா அங்கேருந்து கோயில் வந்து நியர்பை தான். ஸோ அங்கே போயிட்டு வந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்து தான் இன்னொரு புது வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Thank you so much for watching, friends. Bye-bye.